டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான கோர்சஸ், யூடியூப் வீடியோஸ், புக்ஸ், ட்ரைனிங் சென்டர்ஸ், சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் எதனா இருக்கா அப்படின்றது க்வெஸ்சன். கண்டிப்பாக கூகுள் ஆட்வர்ட்ஸ், கூகுள் அனாலிட்டிக்ஸ்க்கெலாம் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் கூகுளே ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கூகுள் ஆட்வர்ட்ஸ் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லிங்க்கே அதான் வரும், அதில் போயிட்டு படிக்க ஆரம்பிங்க, சர்டிஃபிகேஷன் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். கூகுள் அனாலிட்டிக்ஸும் அதே மாதிரி தான், கூகுள் அனாலிட்டிக்ஸ் சர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு போடுங்க கூகுளில், ஃபஸ்ட் லிங்க் வரும், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், சர்டிஃபிகேஷன் எடுங்க. அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அந்த லிங்க்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறதுனா, டெடிக்கேட்டடாக இருந்தீங்கன்னா வித் இன் அ மந்தில் உங்களால் அதை கிளியர் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேஷன் எடுக்க முடியும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோட ஸ்டடி மெட்டீரியல்ஸே மோர் தென் எனஃப். அது இல்லை, எனக்கு இன்னும் ஃபர்தராக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வேணும்னா யூடியூப்பில் போயிட்டு சேம் கூகுள் ஆட்வர்ட்ஸ் வீடியோஸ்ன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். Loxy.com தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா பேசிக் வீடியோஸும் நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் எங்களோட வெப்சைட்டில் கூட பார்க்கலாம். நீங்கள் இப்போ நான் சொல்லிட்டு இருக்க எல்லா லிங்க்ஸையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனை நீங்கள் ஷோ மோர் கொடுத்தீங்கன்னா அங்கே நீங்கள் பார்க்கலாம், அங்கேருந்து கூட எடுத்துக்கோங்க. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், இந்த இன்ஸ்டியூட் எம்எஸ்எம்இ இன்ஸ்டியூட், இங்கே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அங்கே போய் கூட அட்டன் பண்ணலாம். இது சென்னையில், மதுரையில் இந்த மாதிரி டயர் ஒன் டயர் டூ சிட்டிஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட்ஸ் நிறைய இருக்குது, சென்னையில் மட்டும் இல்லை மற்ற சிட்டிஸ்லேயும் இருக்குது, நீங்கள் அங்கே போய் விடுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டியூட் போய் தான் படிக்கணும்னு இல்லை, கூகுளோட மெட்டீரியல் படித்தாலே மோர் தென் எனஃப். AdCenter அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா பிங்லேயே வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது, பிங்லேயும் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் வெல் அண்ட் குட், உங்களை சீக்கிரமாகவே கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்க சொல்லுவாங்க. வேற என்ன, இப்போது அஃப்கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட் நீங்கள் போய் கற்றுக்க போகிறீங்க, நீங்கள் தயவு செஞ்சு வந்து முதல்ல அந்த இன்ஸ்டியூட் பற்றிய ரெவ்யூஸ் ஏற்கனவே படித்தவங்ககிட்ட பேசுங்க, இல்லை quora.com போயிட்டு அந்த இன்ஸ்டியூட் பற்றி கேளுங்க, அங்கே படித்தவங்ககிட்ட கேளுங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் நல்லாயிருக்கும், இந்த இன்ஸ்டியூட்டில் ஒழுங்காக பண்ணுவாங்களா, சொல்லி கொடுப்பாங்களான்றதெல்லாம் பாருங்கள். ஹேண்ட்ஸ் ஆன் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த இன்ஸ்டியூட் கொடுக்குதான்னு பாருங்கள். ஸோ அப்படிப்பட்ட இன்ஸ்டியூட்டில் போய் சேருங்க, சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, டு யூ திங்க் திஸ் ஃபீல்ட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப், அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் ஆர் ஹோம் மேக்கர், இல்லைன்னா தோஸ் ஹூ வாண்ட் டு ஸ்விட்ச் தேர் ஃபீல்ட், அதாவது இப்போ ஒரு ஃபீல்டில் இருக்காங்க வேற ஒரு ஃபீல்டுக்கு மாற நினைக்கிறவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் தோஸ் பிரேக் இன் தேர் கேரியர், அதாவது அகாடமிக்ஸில் பிரேக் இருக்கிறவங்க, இல்லை ஜாப் விட்டுட்டு இன்னும் ஜாப் வேறு ஜாப் கிடைக்காம இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் இந்த ஃபீல்டு ஒத்துவருமானா கண்டிப்பாக ஒத்துவரும். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, வேலையை விட்டுட்டீங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் தான் ஆக்சுவலாக இந்த இதுக்கு பெஸ்ட் கேண்டிடேட். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஓகே, அந்த மெச்சூரிட்டி இருக்கும், ஒரு பிஸ்னஸை வந்து வேறு ஆங்கிளில் திங்க் பண்ணுற மெச்சூரிட்டி ஆல்ரெடி இருக்கும். ஒரு நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோ இல்லை அகாடமிக்ஸில் பிரேக் எடுத்துருக்கீங்களோ இல்லை வேறு ஃபீல்டு மாற நினைக்கிறீங்களோ, நீங்கள் தான் பெஸ்ட் கேண்டிடேட். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபீல்டை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தேவையான, இப்போ நான் சொன்ன இந்த கூகுள் ஆட்வர்ட்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ், அனாலிட்டிக்ஸ் சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் படிச்சு பாருங்கள், இதெல்லாம் ஃப்ரீயாக தானே இருக்குது, ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. ஈவன் யூடியூப்ல வந்து வீடியோ மேக்கிங், யூடியூப்ல எப்படி வந்து யூ கேன் ஈவன் சர்டிஃபிகேஷன் ஃபார் யூடியூப் வந்து கூகுளே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யூடியூப்ல அட்வர்டைஸ் பண்ணுற சர்டிஃபிகேட்டை கூகுள் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நீங்கள் அதையும் கற்றுக்கலாம். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஒரு 1 month ஆர் 2 months ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஒரு நல்ல கேரியரை வந்து உங்களால் வகுத்துக்க முடியும். இது வந்து ஒரு கம்பெனியில் தான் போய் ஜாயின் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்களே ஃப்ரீலான்சிங்காகவும் மற்ற கம்பெனிஸ்க்கு பண்ணித்தரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இதில் நிறையா இருக்குது. வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.